அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் என்கிற இந்த நிகழ்வில் பிஜேபி இந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட வேண்டும் என்கிற இந்திய மக்களினுடைய எண்ணத்தை நினைவாக்கக்கூடிய வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரும் அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பிலே வெளிப்படையாக பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற கருத்தை வலிமையாக மக்கள் மன்றத்தில் வைக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். தமிழகம் அழிவதற்கு துணை போகிற மோடியே உங்கள் தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்ன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்போட, இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா, இன்னும் கொஞ்சம் பகுத்தறிவோட, தெளிவோட, நமக்கு மட்டும் இல்ல நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக சேர்த்து ஓட்டு போடுறோன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா திரும்ப எலெக்ஷன் வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வச்சுதான் அந்த முடிவு வரும்ன்றதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது அவசியம். இப்ப நான் சொல்லும் போது நீங்க கூட ஏன் ரொம்ப ஓவரா நீங்க டிராமடைஸ் பண்றீங்க, ஃபியரை கிரியேட் பண்றீங்க, அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் இதுவே இருக்காது நீங்க சொல்லலாம். பட் உலக நாடுகள்ல, மற்ற நாடுகள்ல பாருங்க, ரஷ்யாவோட கதி என்ன, டர்க்கியோட கதி என்ன, மற்ற நாடுகளில் இது நடந்திருக்கு. இந்த நியூ லிபரலைசேஷன் வந்துட்ட பிறகு, குரோனிக் கேபிட்டலிசம் வந்த பிறகு, அவங்கெல்லாம் பண முதலைகள்லாம் சேர்ந்து கூட்டம் வச்சுக்கிட்டு நீயும் பழச்சிக்கோ நானும் பழச்சிக்கிறோம், நாடு எப்படி உருட்டாமல் போனால் நமக்கு என்ன, அவங்க ஏழைகள் தானே, அவங்க பெண்கள் தானே, அவங்க தலித்துகள் தானே, அவங்க மனிதர்களே கிடையாது, அவங்க எப்படியோ போட்டோம், நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரி சிலர் பிழைப்பதற்காக பலரை அழிக்கிற தன்மை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வாட்டி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு யார் ஓட்டு போட்டாலும் அவங்க வீட்டு பொம்பளைங்க அம்மனமா ஓட போறது, ஒளிய போறது நிச்சயம். நம்பர் ஒன். நம்பர் டூ, திரௌபதியை துகிலுடிச்சம் போது பீஷ்மர் வேடிக்கை பார்த்து நிறந்தாருன்ற காரணத்துக்காக என்ன பாவத்தை சம்பாரிச்சாரோ அந்த மாதிரி உங்க ஓட்டை நீங்க ஏடிஎம்கேக்கு போட்டீங்கன்னா நாசமா போயிடும். இது சொல்றதுக்கு எனக்கு எந்தவித பயமோ எதுவுமே இல்லை. நாடு சீர்படணும்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிய சுத்தமா தூக்கி போடுங்க, இல்லனா உங்களுக்கு, உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எல்லாத்தையும் துட்டுல மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓட்ட நோட்டுக்கு போட்டீங்க, அந்த ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாத்த முடியாது. இத ரொம்ப பகிரங்கமா நான் சொல்லணும்னு விரும்புறேன். தமிழிசை மேடம், விரைவில் தோல்விக்கு ரெடியாகுங்க. ஓகேங்களா, அவர் இருந்து இப்போ வரையும் பிரச்சனை தான் இருக்குது. நம்ம தமிழிசை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 40,000 அவங்களோட எண்ணம் மட்டும் தான், ஆனால் சுத்தமாக பழிக்காது. என்ன 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 வந்துட்டுங்க, ஒன்றும் வாடலைங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை, எவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனைங்க, எல்லா பிரச்சனை, பண பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது அவரால் எந்த ஒரு நன்மை எங்களுக்கு வரல. மோடி வந்துட்டு செய்யலை. என்ன எல்லாம் ஃபுல்லாக இந்து மக்கள் வந்து உருவாக்கணும்னு சொல்லி பார்த்துருக்காரு. முஸ்லீம் கூட தான், கிறிஸ்டின் கூட தான், அப்படியெல்லாம் இருந்தே அவர் என்ன பண்ண போகிறாரு? ஒன்றுமே அதெல்லாம் அப்படியேப்பட்ட ஆட்சியை எங்களுக்கு தேவை இல்லைங்க, அவ்வளோதாங்க. தமிழ் சாக்காதுன்னு உட்காது, யாரும் தேவையில்லைங்க, அவ்வளோதாங்க, போதும், விடுங்க. என்னதான் பாசமாக இருக்காங்க, அங்கே கஜா புயலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்ன செய்யணும், ஒன்றுமே வந்து மோடி வந்தாங்க, எங்கேயோ வந்தால் எங்கேயோ போயிட்டார், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல. மோடி வரல, அப்படியே சுற்றிட்டு அப்படியே போயிட்டார், அவ்வளோதான், என்ன பண்ணால் ஒன்றுமே பண்ணல. அவனுக்கு தான் சரிக்கை பண்ணுறது தவிர, இல்லாத பக்கங்கள் அவன் கையை வச்சு வெயிலில் கஷ்டப்பட்டு அவன் சம்பாரித்து சாட்டுங்கிறான், நிம்மதியாக சாட்டணும் தான். அதெல்லாம் மண்ணை போட்டுட்டாரு. மோடி வந்தார், எடப்பாடி வந்தார், மண்ணை போட்டார். ஹெலிகாப்டர் அந்தந்த கட்சிக்காரன் சுத்தினா, எடப்பாடி சுத்தினாரா? இதை பொட்டலம் கட்டி சோறு கீறு கொடுத்தாரா? இந்த புயல் கையில் அடிச்சு அதுக்கு என்ன சோறு கீறு கொடுத்தாரா? இங்கே சுற்றலை, வெளிநாட்டை அவர் உலக பயணம் சுற்றுறாரு, அங்கே எங்கேயோ சுற்றுறாரு, இங்கே சுற்றலை. இப்போ ஏன் 4 ட்ரிப்பு வந்தாரான்னா, எலெக்ஷன் வந்துடுது அதுக்காக வர, சும்மா வர, தேர்தல் அறிக்கையிட்ட ஒரு ஆளுக்கு 6,000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னாரு. 5 லட்சம் ரூபாயா போட்டார், 5 லட்சம் ரூபா போட்டார், நாமம் போட்டார். அவன் யார் நம்மளை கணக்கு கேட்க? அவன்லாம் ஒரு ஆள், அவனுக்கு நம்ம கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? அவனை பற்றி பேசாதீங்க, எங்கேயுமே பேட்டியே எடுக்காதீங்க. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாடு இந்த அளவுக்கு அழிஞ்சு நிற்கிறதுக்கு அவன் தான் காரணம். அங்கே அழிச்சது பத்தலை, இப்போ இங்கே வந்துட்டு அழிக்கிறதுக்கு போங்க. ஏங்க அவங்க வேணாங்க, அவங்க வேணே வேணான்ற, அப்புறமா நாங்கள் உட்கார வைக்கல, அவன் திருட்டு எது வேலை அவன் வந்தான், அவன் நாங்கள் உட்கார வைக்கவே கிடையாது. தமிழக மக்கள்னு வேணாங்க போங்க. இந்த மா இந்த 1000 ரூபா நோட்டெல்லாம் மாற்றினார, அதனால் ரொம்ப ரொம்ப தொல்லை. அவர் மிகப்பெரிய தப்பு செய்திருக்காரு. அதில் முன்னாடியோ சொல்லணும் மக்களுக்கு, உங்கள் கட்சிக்காரனுக்கு மட்டும் அந்த நோட்டெல்லாம் மாற்றிக்கின பிற்பாடு அப்புறம் சொல்கிறேன் நீ, அது மாதிரி சொல்லவே கூடாது. அதனால் வந்து யாருமே அந்த ஆளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஏழப்பா. இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய
தலைவராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, மேற்கு வங்கத்தில் அகதிகளாக தங்கியிருக்கக்கூடியவர்கள், அதாவது ரொம்ப காலமாக தங்கியிருக்கிற அந்த மக்களில் அகதிகளாக வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். ஏன் இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு முஸ்லிம்கள் மீது ஏன் இவ்வளோ பெரிய வெறுப்பு? அப்படி முஸ்லிம்களை வெறுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன, எதனால் ஏற்பட்டது? நடுநிலையான மக்கள் சிந்தித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபியினுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள், தேசபக்தி இப்படி தான் அவங்க பேசுவாங்க. இப்போ முஸ்லீம்களை வெறுக்கிறாங்க, அது ஒரு திட்டமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்திய பொழுது முஸ்லீம்கள் வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதில்லை, தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள். பல வரலாற்று ஆய்வாளர்களுடைய அந்த வரலாற்று பதிவில் அவங்க குறிப்பிடுறாங்க, முஸ்லீம்கள் தான் வெள்ளையர்களை வீரியமாக எதிர்த்தார்கள், போராடினார்கள். இன்றைக்கி கூட நீங்கள் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கோட்டையில் வெள்ளையர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட தியாகிகளுடைய பெயர் அந்த சுவற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் 99% முஸ்லிம்களுடைய பெயர் தான் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு போராட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதில் போராட்டத்தில் முன்னெடுத்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்புறம் ஏன் பிஜேபி முஸ்லீம்களை வெறுக்கணும்? இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் போராடுறாங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாட்டுக்கு கேடு தானே, முஸ்லீம்கள் மது குடிக்கிறாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் பிஜேபி முஸ்லீம்களை வெறுக்கணும்? கந்து வெட்டியே தடை செய்யுங்க, மக்கள் போ, மக்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, சிறு வியாபாரிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, கடன் கொடுங்கப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு, வட்டிங்கிற பேரில் எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டாதீங்க, வட்டியை தடை செய்யுங்க அப்படின்னு மக்கள் வந்து அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கமும் இது கரெக்டு தான் விளங்குது, அது கேடு தான் அப்படின்னு விளங்குது, சமூக தீமை தான் அப்படின்னு அரசுக்கு விளங்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க தான் அப்படிங்கிறது அரசுக்கு தெரியுது. முஸ்லீம்கள் வட்டி வாங்குறாங்களா? மக்கள் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை சுரண்டதுனால வட்டியை தடை செய்யுங்க, கந்து வெட்டியை ஒழிங்கன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்களா, அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறாங்களே, முஸ்லீம்கள் வட்டிக்கு கொடுக்குறாங்களா, மக்களுடைய பணத்தை சுரண்டுறாங்களா? இல்லை தானே. அப்புறம் பிஜேபி முஸ்லீம்களை வெறுக்கணும்? இப்போ பார்த்துங்க, தேசபக்தி இப்படி ஒரு இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. முஸ்லீம்களுடைய யதார்த்த நிலையை நீங்கள் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வந்தாலும் அந்த பாதிப்பில் மக்களை காப்பாற்றுறதுல, மக்களுக்காக வேண்டி சேவையாற்றுறதுல எந்த தியாகத்தையும் செஞ்சு முன்னாடி வந்து நிற்கிற மக்களாக முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தது, கடுமையான வெள்ளம். அந்த வெள்ளம் ஏற்பட்ட பொழுது சென்னை மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு. வீடு வீடாக போய் மக்களுக்கு உதவி செஞ்சாங்க, களத்தில் நிவாரணப் பணி மேற்கொண்டாங்க, அகதி முகாமில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணவு சமைச்சு கொடுத்தாங்க, வெள்ளத்தில் தத்தளிக்கும் பொழுது அந்த மக்களை படகுகளை வச்சு மீட்டு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் யார்? முஸ்லீம்கள். அரசாங்கத்தை எதிர்பார்க்கலை, களத்தில் போய் உடனே பணி செஞ்சது. கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, இங்கேருந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து தொண்டர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே போகிறாங்க. 15 நாள் அந்த மாநிலத்தில் இருந்து அந்த கஷ்டப்படுற பாதிக்கப்படுற மக்களுக்கான உதவிகளையெல்லாம் செஞ்சாங்களா இல்லையா? இப்படி நாட்டை உள்ள மக்களுக்கு ஒரு பாதிப்புனா முதல்ல களத்தில் இறங்குறது முஸ்லீம்கள்.
கேரளாவில் மட்டும் இல்லை, இப்போ கஜா புயல் வந்துச்சு. காரைக்கால், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தில் பகுதிகள், இப்படி பல மாவட்டங்கள் அதில் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, முஸ்லீம்கள் இல்லைன்னா நாங்கள் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எங்களுக்கு முஸ்லீம்கள் தான் ரொம்ப உதவி செஞ்சாங்க, உடனே களத்தில் போய் இறங்கி வேலை செஞ்ச சமுதாயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக இருந்து அவங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் பிஜேபி முஸ்லீமை வெறுக்கணும்? இதுலாம் பிஜேபி வந்தாங்களா? பிஜேபியோட ரோல் என்ன இதுலாம்? கிடையாது. அப்போ நாட்டு மக்கள், தேசம், தேசபக்தி இதெல்லாம் ஒன்று வெத்து கோஷம். இப்போ முஸ்லீம்களை வெறுப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களிடத்தில் சகோதரத்துவம் இருக்குது. ஒரு மனிதனிடத்தில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிறதா இல்லையா, இதை முஸ்லீம்கள்கிட்ட அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க முடியாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஆணவமான சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது. சகோதரத்துவம் தான். அவங்க வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தளத்துக்குள்ளே போனீங்கன்னா கூட, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல அவருக்கு வழிபாட்டு உரிமையை நடத்துவதற்கான இடம் கிடைக்குதோ அங்கே தான் அவர் நின்று அந்த தொழுகையை அவங்க நிறைவேற்றணும். அவர் பக்கத்தில் நிற்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரனுக்கு பக்கத்தில் யார் நிற்பா தெரியுமா? சாலையை பெருக்கிற ஒரு முஸ்லீம், சாக்கடையை அள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம், ஒரு சாதாரண ஃப்ளாட் பாரத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் பக்கத்தில் நிற்பார். என் பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு இந்த பெரிய கோடீஸ்வரன் சொல்ல மாட்டார். அவர் அந்த வழிபாட்டை தலைன்னு வரும்போது எல்லாம் ஒன்று தான், சமம் தான், நீனும் ஒன்று தான், நானும் ஒன்று தான் சொல்லி இப்படி வழிபடுறாங்கள்ல, இந்த வழிபாட்டு முறையும் சகோதரத்துவமும் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையும் தான் பிஜேபி முஸ்லீம்களை வெறுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க? இவங்க இந்த நாட்டுக்கு வந்தேரிகள், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பூச்சாண்டி கோஷம்தான் போடுறாங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நடுநிலையோடு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா முஸ்லீம்களும் அரபு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவனா? அவங்களாம் யார்? நீங்கள் ரொம்ப உறவு முறை பாராட்டி உங்கள்கிட்ட முஸ்லீம்கள்லாம் பேசுகிறாங்க, நீண்டகால நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாரம்பரியம்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த முஸ்லீம் நண்பர்களிடத்தில் போய், உங்களுக்கு நெருக்கமானவங்கள்ட்ட போய், முஸ்லீம்களிடத்தில் ஒருத்தர் போய் கேட்டு, நீங்கள் சவுதி அரேபியாவில் உங்களுடைய முப்பாட்டம் சொந்தக்காரவங்க யாராவது இருக்கிறாங்களா? குவைத்தில் உங்களுடைய தாத்தா வழி சொந்தம் யார் இருக்கிறாங்களா? கத்தாரில் உங்கள் பாட்டி வழி சொந்தம் யார் இருக்கிறாங்களா அப்படின்னு போய் கேளுங்களேன். ஒரே ஒரு முஸ்லீம் சொல்லட்டும், எனக்கு சவுதி அரேபியாவில் முப்பாட்டம் வழி சொந்தம் இருக்குது, குவைத் நாட்டில் தாத்தா வழி சொந்தம் இருக்குது, கத்தாரில் எனக்கு பாட்டியம்மா சொந்தம் இருக்குது, அந்த வழி சொந்தம் இருக்குதுன்னு ஒரு முஸ்லீம் சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அந்த அரபு நாட்டுடைய இறக்குமதி கிடையாது முஸ்லீம்கள். அப்போ என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் ஏதோ ஒரு ஜாதியில் இருந்தவங்க, நீங்கள் பார்க்குற எல்லா முஸ்லீம்களும் ஏதோ வன்னியரா, தேவரா, செட்டியாரா, ஒரு பல்லனா, பறையனா, ஏதோ ஒரு ஜாதி, ஐயனா கூட இருப்பார், ஏதோ ஒரு ஜாதி. இப்படி இந்த ஜாதியில் இருந்தவங்க இந்த கொள்கையை பிடிச்சி போய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுனவங்க தான் இவங்க எல்லோரும். காலங்காலமாக அவங்களுடைய முன்னோர்கள், இப்போ இவர்த்த தழுவுறார், நமக்கு தெரியுது தழுவிட்டாருன்னு. இவர் ரொம்ப அழகாக முஸ்லீமாக இருக்காருன்னு இவர் யாரு? இவருடைய முப்பாட்டம் முன்னாடி தெளிவிருப்பார். இப்படி ஒரு ஜாதியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த முஸ்லீம்கள். இப்படி வந்தவங்க இப்படி வந்தேரிகளாக இருப்பாங்க. ஆனால் பிஜேபி இப்படி சொல்லுது, வந்தேரிகளை வெளியேற்றணுங்கிறதுக்கு தான் இப்போ அமீர்ஷா இப்படி ஒரு பதிவு போடுறாருன்னா, முஸ்லீம்கள் வந்தேரிகள்ங்கிறதுனால தான் அந்த நாட்டில் இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு சொன்னால், அவர் முதல்ல கைபர் கணவாய் வழியாக வந்தவங்களை வெளியேற்றுவேன்னு சொல்லுவார். அவர் அவளை விரட்டிடுவோம், அவளுக்கு இந்த ஆற்றுல இடம் இல்லை, தோப்பனாரெலாம் வெளில போகலான்னு சொல்லுவார். அவர் சொல்ல மாட்டார். அப்போ இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கைபர் கணவாய் வழியாக இது வரைக்கும் வாயை துறக்கலை பார்த்துங்க. ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து எத்தனை வருஷம், பிஜேபி அந்த கட்சி துவங்கி எத்தனை வருஷம், ஒரே ஒரு பிரச்சார மேடையில் கைபர் கணிவாய் வழியாக வந்தவர்களை விரட்டி அடிப்போம், இந்த நாட்டில் இடம் இல்லைன்னு சொல்ல முடிஞ்சிச்சா? முடியாது.
சொல்லல. அப்பனா இவங்க யாரு? அப்ப இவங்க யாரை தூக்கி பிடிக்கிறாங்க? யாருக்காக இவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க? இது உங்களுக்கு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். வேற ஒன்றும் இல்லை. இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு சமுதாயம் போராடுது. பட்டேல் சமுதாயம், இந்து சமுதாயம் தான் ரொம்ப காலமா இடஒதுக்கீடுக்காக வேண்டி போராடிட்டு இருக்காங்க. பட்டேல் சமுதாயம், எங்க சகோதர சமுதாயம் தான் வன்னிய சமுதாயம், வன்னிய சமுதாயமும் இடஒதுக்கீடு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க போராடக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நியாயமான காரணங்கள் இருந்தாலும், ஏன் விகிதாச்சார அடிப்படையில் அவங்க அந்த எண்ணிக்கை இருக்கிறாங்க, எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க, உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நியாயமான காரணத்தோடு ஒருத்தவங்க கேட்கும் பொழுது, இந்துக்களுக்காக உள்ள கட்சின்னு சொல்கிறாங்கள இவங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஆனால் எந்த போராட்டமும் நடத்தலை, எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தலை, எந்த கோரிக்கையும் அரசாங்கத்துக்கு வைக்கலை. 10% இடஒதுக்கீட்டை உயர் வகுப்பினருக்கு நாங்கள் வழங்குகிறோம். மோடி அறிவிச்சாரா இல்லையா? பிஜேபி கவர்மெண்ட் அறிவிக்குது 10% இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு, உயர் ஜாதி மேல் ஜாதிக்காரவங்களுக்கு தரோம். யார் அவங்க? அவங்க தான், அவள் தான். அப்போ இவங்க யாருக்கு வந்து இங்கே இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க? யாருக்கு இங்கே ஆட்சி பண்ணுறாங்க? யாருடைய நலனில் அவங்க அக்கறை கொண்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்களேன், தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழி ஆக்கணும்னு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொழியை வந்து ஆட்சி மொழி ஆக்குங்கன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. மொழிங்கிறது வந்து வழக்கத்துக்கு உள்ளது தான். ஒரு மொழியை தமிழ் மொழி தான் இப்போ எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா நான் எப்படி, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தாய்மொழியில் எப்படி நான் விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஒரு கேரளாவில் உள்ளவருக்கு அவருக்கு மலையாளம் தான் தெரியும். மலையாள மொழியை அவருக்கு முன்னிலைப்படுத்தும்னு சொன்னால் தப்பு கிடையாது. தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு மொழியை கொடுங்கப்பா, நாங்கள் கல்வி அறிவு இல்லாதவங்க இருக்கிறோம், அதை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும்போது அந்த மாநிலத்தில் தான் முன்னிலைப்படுத்துறீங்க. அந்த மாதிரி தமிழ் மக்கள் வந்து தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்தணும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, சமஸ்கிருதத்தை கல்வியில் கட்டாய பாடமாக கொண்டு வந்தாங்க. சமஸ்கிருதத்தை யார் பேசுவா? குப்பன் சுப்பன் இவங்கெல்லாம் சமஸ்கிருதம் பேசுவாங்களா? யார் பேசுவா சமஸ்கிருதம்? சமஸ்கிருதத்தை கல்வியில் கட்டாய பாடம், எல்லாரும் கற்றுக்கணும், அந்த மொழியை வளர்க்கணும். இந்த வெறியா உங்களுக்கு வந்துச்சு, இந்த ஆர்வம் ஏன் உங்களுக்கு வந்துச்சு? அப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? யார் ஆட்சியில் இருந்து உங்களை ஆட்டி படைக்கிறா? உங்களை யாரோ ஒருத்தவங்க ஆட்டி ஆட்டி படைக்கிறாங்களா இல்லையா? அவள் யார்? அவள் அந்த அவாள் யார்? உங்களை ஆட்டி படைக்கிற அவாள் யார்? அப்போ இவங்க வந்து இந்துக்களுக்காக உள்ள அரசியல் கட்சி மாதிரி அவங்க வந்து நடுநிலை வேஷம் போடுவாங்க, சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது ஒரு பக்கம், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது ஒரு பக்கம், இன்னும் அந்த உலக நாடுகளுடைய அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தக்கவாறு நம்ம நாட்டை உயர்த்துறது ஒரு பக்கம், இப்படி பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க. தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க பாருங்க, அதில் ரொம்ப முக்கியமானதானே வெளியிடணும். இந்த பிஜேபிக்கு எது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கு தெரியுமா? அந்த சமஸ்கிருத மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம், ரொம்ப முக்கியம். நாட்டை சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொடுத்தோம், நாடு வல்லரசு ஆகிடும் கணக்கு போடுறாங்க. இங்கே வறுமையெல்லாம் ஒழிஞ்சிடும் கணக்கு போடுறாங்க, எப்படி பாருங்க. அப்போ இவங்க யாருக்கு ஆட்சி இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள், யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள், யார் இருந்தால் எப்படி சட்டம் வருமோ அப்போ அந்த மாதிரி சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பிஜேபி இந்துக்களுடைய எதிரி கட்சி. அனிதா வந்து நீட்டு தேர்வுக்காக வேண்டி அனிதா தற்கொலை செய்கிற பொழுது அந்த தற்கொலைக்கு யார் காரணமாக இருந்தார், எது காரணமாக இருந்தது? நீட்டு. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை மருத்துவராக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த நீட்டு ஏற்படுத்தியது. ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுடைய கனவை தகர்த்தெறிந்தது. அதனால மன உடைஞ்சி அந்த அனிதா தற்கொலை செய்து கொண்டாள். இந்துக்கள்ல ஒரு பெண் தற்கொலை பண்ணிட்டாளேன்னு சொல்லி இவங்க கொதிச்சு போய் அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்களா?
ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு மகள் டாக்டராக முடியலை, என்னுடைய கனவு நினைவாகலன்னு சொல்லி அப்படி அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களே, நம்ம இந்துக்களுக்காகத்தானப்பா இருக்கிறோம், இந்த சட்டத்தை ரத்து பண்ணுறோம். அப்படி ரத்து பண்ணாங்களா? இல்லை. அரியலூரில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வு உள்ளாக்கப்பட்டு கிணற்றில் தூக்கி வீசப்படுகிறாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிணத்துல இருக்கிற அந்த பெண் உடலை மீட்டெடுக்கிறார்கள். அவ பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். அந்த மாதிரி பொள்ளாச்சியில சம்பவம் நடக்குது நிறையா. பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அதை வீடியோ படம் எடுத்து மிரட்டப்படுகிறார்கள். பச்சை குழந்தைங்க கற்பழிப்பு செய்யப்படுகிறார்கள். இப்படி பாதிப்புகளில் இருந்தவங்க எல்லாருமே 99% பேர் இந்துக்கள். இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இந்த பிஜேபி என்ன பண்ணிச்சு, இவங்களுக்கு எதிராக சட்டம் போட்டாங்களா? அரியலூர்ல யார் கற்பழிச்ச இந்து பெண் பாதிக்கப்பட்டு விட்டால் உடனே ஒன்று தூக்குல போடுறேன் சொன்னாங்களா? முஸ்லிம்கள் போராடினார்கள், அறிக்கை விட்டார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். ஒரு பெண்ணு சுதந்திரமாக அவளுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும், அரசாங்கம் கவனம் செலுத்துங்க, குற்றவாளிகளை நீங்க வீதியில நடமாட விடாதீங்க, முஸ்லிம்கள் போராடினார்கள். பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் கடுமையான சட்ட நெருக்கடி இருக்கிற அந்த நேரத்திலும் கூட முஸ்லிம்கள் தான் வீதியில் இறங்கி அந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராடியவர்கள் முஸ்லிம்கள். பிஜேபி ஏன் நீதி கேட்கல? ஏன் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி சட்டம் இயற்றல? இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இவங்க இந்துக்களுக்கான கட்சியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பல்வேறு விதமான சட்டத்தில் எந்த அளவுக்கு இந்துக்களை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான இந்து வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் வேலை இழந்து போய், தொழில் முடங்கி போய், நட்டமடைஞ்சு நடு வீதிக்கு வந்துட்டாங்க. பல லட்சக்கணக்கான வியாபாரிகள், ஒரு வியாபாரி வெளியில் வந்தார்னு சொன்னால் அவரை நம்பி 5 பேர் வேலை பார்ப்பாங்க அந்த நிறுவனத்தில். 5 பேருடைய குடும்பம் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து அந்த தொழிலை மூடிவிட்டார் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் 25-30 பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது, அவங்களுடைய உணவு தேவை எல்லாம். இப்படி லட்சக்கணக்கான தொழில்கள், சிறு தொழில்கள் ஒன்றும் இல்லாமல் போய் நடுதொருக்கு வந்தாங்களே, பாதிக்கப்பட்டதெல்லாம் யாரு? பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீமா? அதான் பாகிஸ்தான். ஆ, பாகிஸ்தானில் பண்ணலையா? எவன் பண்ணாலும் தப்பு தான். எந்த முஸ்லீம் ஆதரிக்கிறாய்? ஒன்றும் கிடையாது. தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும். இங்கே பாதிக்கப்பட்ட அந்த வியாபாரிகள் இந்துக்கள், 500 ரூபா 1000 ரூபா பண மதிப்பு இழப்பு மோடி அறிவித்தார். யார் பாதிச்சா? 100 பேர் இந்த நாட்டில் வங்கி வாசலில் நின்று இறந்து போனார்கள். இறந்து போனதில் 90% பேர் இந்துக்கள். இவங்க இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறாங்களா? இந்துக்களை பாதுகாக்க வந்தவங்களா அவங்க? பெட்ரோல் விலையேற்றம் பண்ணாங்கல்ல, பெட்ரோல் போட்டு அந்த பாதிப்பை எல்லா மக்களும் உணர்றாங்க. இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. பெட்ரோல் விலையேற்றத்தினால எல்லா விலைவாசியும் ஏறுது. அப்போ இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? கேஸ் சிலிண்டரோட 2x விலையேறி போச்சு. இந்துக்கள் தானே பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் விலையேற்றத்தினால, கஷ்டத்தினால, வறுமையினால. கிட்டத்தட்ட 2017 மட்டும் 12,000 விவசாயிகள் நாடு முழுவதும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்துக்கள் தானப்பா இவங்கெல்லாம். இந்துக்களுடைய கட்சின்னு சொல்லி இப்ப இந்துக்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னீங்களே, உங்க ஆட்சியில தான் 12,000 விவசாயிகள் ஒரே ஒரு ஆண்டுல மட்டும், 2017 மட்டும் தற்கொலை செய்து இறந்தார்களே. நீங்கள் எப்படி இந்துக்களுடைய கட்சின்னு நீங்கள் சொல்ல முடியும்? எப்படி இந்துக்களுக்கான கட்சின்னு நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ அமீர்ஷா வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாருன்னு சொன்னால் இது அரசியல் உள்நோக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த கட்சி முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க நிரூபித்திருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கெல்லாம் சலுகை வணங்கினாங்க, யாருக்காக வேண்டி வருந்து பேசினாங்க, யாருக்கு உயர் பதவியை கொடுத்தாங்க, யாருக்காக வேண்டி மொழி பிரச்சனைகளை முன்னெடுத்து கொண்டு போனாங்க, யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, யார் பயனடைவாங்க, யாருக்காக நீட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகைக்கானவர்கள் மட்டும்தான். இந்த நாடு இந்த நாட்டில் பிறந்தவனுக்கு சொந்தம்னு சொன்னா கூட ஒரு வகையில் நியாயம் இருக்குது. கைவர் கனிவாய் வலையா வந்தவங்க எப்படி இந்த நாட்டுடைய குடி உரிமையாளர்களாக ஆக முடியும்? அமீர்ஷா போடுறாரு பதிவில், மேற்கு வங்கத்தில்
அகதிகளா வந்தவங்க வெளியில போங்கன்னு சொல்றாரு, யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, இன்னைக்கு நேற்று வந்தவங்க இல்ல, கைபர் கணவாய் வழியா வந்தவங்க அதே மாதிரி போங்கன்னு சொல்லி இதே அமித்ஷா போடுவாரா? போட மாட்டார். அப்ப எல்லாம் இந்த பிஜேபியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்துக்களுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது. முஸ்லிம்களை அவர்கள் வெறுப்பதற்கான காரணமே அவர்களிடத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. முஸ்லிம்களிடத்துல சகோதரத்துவம் இருந்தா அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய அந்த வர்ணாசிராம தத்துவம் மேலோங்கணும்னு சொன்ன சகோதரத்துவத்தை பேசுறவன் முதல்ல அழிக்கணும், இது அவங்களுடைய கொள்கை. அப்ப நடுநிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நேரத்துல இந்த பாசிச மோடி அரசாங்கம் இந்திய நாட்டில் வீழ்த்தப்பட வேண்டிய தருணம் இந்த தருணம். இந்த நேரத்தில் இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம், இந்த மக்களை நாம் நேசிக்கிறோம், இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையும் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க வேண்டும். அந்த தேர்தலில் ஓட்டு சதறிவிடாமல் இந்த தேசத்தை பாதுகாப்பதில் வெள்ளையர்களுக்கு எதிராக நம்ம அந்த போராட்ட களங்களிலே நாம் பங்கெடுத்தோமோ, அதுபோல இந்த நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளை கூட்டத்திற்கு எதிராக நாம் நம்முடைய ஓட்டுகளை சிதறடிக்காமல், யாருக்கு வாக்களித்தால் மோடி வீழ்த்தப்படுவாரோ, யாருக்கு வாக்களித்தால் பிஜேபி கூட்டணி வீழ்த்தப்படுமோ, அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். நமது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.